மனநெறி இயற்கை நெறியை ஆள்வது. ஆச்சாரத்தால் தான் டிசிப்ளின் என்னும் மனநெறி ஏற்படுகிறது. ஆச்சாரம் வெளி விஷயம் என்பது சுத்த பிசகு. அதனால்தான் மனசில் உத்தமமான பண்பும் உயர்ந்த கட்டுப்பாடும் உண்டாகிறது. மனுஷியனின் மனநெறி நன்றாயிருந்துவிட்டால் அதன் சக்தி சாமான்யமானதில்லை. அது இவனுடைய நேச்சர் என்னும் இந்திரிய வேகங்களை அடக்கி ஆள்வது மட்டுமில்லை, வெளி நேச்சரையே அடக்கி ஆண்டு விடுகிறது. பிராமணன் அத்யயன ஆச்சாரத்தை அனுஷ்டித்தால் அதற்காகவே மும்மாறுகளில் ஒன்று பெய்கிறது என்பது தமிழ் மூதுரை. வேதம் ஓதிய வேதியர்கோர் மழை. இப்படியே பதிவிரதைகளின் கற்பு நெறியினால் இயற்கை இன்னொரு மழையை பெய்கிறது என்று சொல்கிறது. மாதர் கற்புடை மங்கையர்கோர் மழை. இதையே இப்போது பகுத்தறிவாளர்களும் கொண்டாடும் திருக்குறளும் சொல்கிறது. தெய்வம் தொழால் கொழுநற்றொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. ராஜா நீதி நிறைப்படி ஆட்சி பண்ணுவதும் ஒரு மழையை வரவழைத்துவிடும். நீதி மன்னர் நெறியினர்கோர் மழை. இதற்கு மறுதிசையில் இவர்கள் நெறி தப்பினால் இயற்கையும் கண்ணா பின்னா என்று பண்ண ஆரம்பிக்கும். வள்ளுவரே சொல்கிறார், ராஜா நீதி முறை தப்பினால் பிராமணனும் தன் ஆச்சாரமான அத்யயனத்தை மறந்துவிடுவான். அறுதொழிலோர் நூல் மறப்பர். ஒருத்தன் முறை தப்பினால் மற்றவர்களும் முறை தப்பி போய்விடுவார்கள் என்று எச்சரிக்கிறார். இப்படி மனுஷனுக்கு மனுஷன் மன நெறி கெட்டு போவதால் பாதகமான பலன் தொடர்ந்து போவது மட்டுமில்லை. ராஜா தன் ஆச்சாரத்தை விட்டால் பால் வளமும் குன்றிவிடும். ஆ பயன் குன்றும் என்று தெய்வ புலவர் என்னும் திருவள்ளுவர் சொல்கிறார். இதற்கு பகுத்தறிவு பதில் சொல்ல முடியாது. மாற்ற முடியாதவே என்கிற நேச்சுரல் ஃபோர்ஸஸும் இயற்கை சக்திகளும் மனுஷியனின் மன நெறிக்கு அடங்கியவைதான். ஒரே ஈஸ்வரனின் தர்மஸ்வரூபம்தான் வெளி இயற்கையில் இருக்கிற மகத்தான ஒழுங்கு கட்டுப்பாடு. மனுஷ்ய மனசின் தர்ம கட்டுப்பாடு இரண்டாகவும் ஆகியிருப்பது. இதிலே மனுஷ்யன்தான் மனமறிந்து மனசின் தர்மத்தை உண்டாக்கி கொண்டு அதில் ஈஸ்வர சாநித்தியத்தை வரவழைத்து கொள்ள முடியும். அந்த திவ்ய சக்தியால்தான் வெளி இயற்கையும் இவன் கட்டியாள முடிவது. நெறிதான் சூரியனை சந்திரனை வாயுவை கிராவிட்டியை ஆர்டரில் நிறுத்தி வைத்திருக்கிறது. பிசிக்ஸ் மட்டுமில்லை, மனஸ் நன்றாயிருந்தால்தான் இவை லோகானுகூலமாக நன்றாயிருக்கும். ஜனங்கள் மனஸ் கெட்டு போனால் இயற்கையிலும் உற்பத்திகள் ஜாஸ்தியாகும் என்று சரக சம்ஹிதை என்று ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்கிறது. நெறியில் சிறந்தவர்கள் என்னென்ன அற்புதங்கள் பண்ணினார்கள் என்று கதை புராணங்களில் எத்தனையோ பார்க்கிறோம். பெய்யென பெய்யும் மழை என்கிற மாதிரியே பா என பாயும் அக்னியை பற்றி கண்ணகி கதை சொல்கிறது. அதே மதுரையில் ஞான சம்பந்தரும் அவர் தங்கியிருந்த மடத்திற்கு சமணர்கள் வைத்த நெருப்பு அவர்களை ஆதரித்த பாண்டிய ராஜாவையே இறுதியில் அவன் நல்வழிபடுவதற்கு ஆரம்ப தண்டனையாக தாக்க வேண்டும் என்று ஈஸ்வரனை பிரார்த்தித்தவுடன் அவனிடம் வெப்பு நோய் உருவில் போய் சேர்ந்தது. ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். செயலும் பிரதிச்செயலும் சக்தி வாய்ந்ததாகவும் எதிரிடையானதாகவும் இருக்கும் என்ற நியூட்டன் லா எல்லா காரியங்களையும் பற்றின கர்மா தியரியை அடிப்படையாக கொண்டது என்பது மட்டுமில்லை, எண்ணத்தின் பிரதிபலனையும் மனநெறியின் சக்தி மற்ற மனங்களின் மீது மட்டுமின்றி நேச்சுரல் ஃபோர்ஸஸ் மீதும் பிரதி விளைவுகளை உண்டாக்குவதையும் அடிப்படையாக கொண்டதுதான். மென்டல் பிளேன், மெட்டாபிசிக்கல் பிளேன், பிசிக்கல் பிளேன். மனமட்டம் பௌதிகாதீதமான ஆத்மீய மட்டம் பௌதிக மட்டம் மூன்றையும் கோத்து நம் மதத்தில் சொன்னதை பிசிக்கல் பிளேனில் பௌதிக மட்டத்தில் மட்டும் சொல்வதே நியூட்டன் லா. ரியாக்ஷன் ஆப்போசிட்டானது, பிரதி செயல் எதிரிடையானது என்று அவர் சொன்னது நல்லதற்கு எதிர் விளைவாக கெட்டதும் புண்ணியத்துக்கு பிரதியாக பாபமும் உண்டாகும் என்று அர்த்தம் கொடுக்காது. பின்னே ஆப்போசிட் என்று ஏன் சொன்னார் என்றால், ஒரு பந்தை சுவர் மேல் எரிந்தால் அது அதே விசையுடன் ஆப்போசிட் டைரக்ஷனில் எதிர் திசையில் திரும்பி வருகிறார் போலத்தான் பிசிக்கல் பிளேனில் எல்லா ரியாக்ஷனும்
இருப்பதாலேயே. நாம் செய்த நல்லது புண்ணியம் எப்படி வெளியில் பரவுகிறதோ அப்படியே வெளியில் இருந்து நமக்கு நல்லது புண்ணியம் திரும்புகிறது, கெட்டதும் பாபமும் இப்படியே என்றுதான் அதற்கு அர்த்தம். வெறும் பிசிக்கல் பிளேனிலேயே ஜட இயற்கை என்கிற வெளி நேச்சர் அடங்கி இருந்ததானால் சூரியன் எப்போதோ குளிர்ந்து போயிருக்கும் என்று சயின்டிஸ்டுகளே சொல்கிறார்கள். எப்படியோ அதில் உஷ்ண சக்தி ஊறிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி இதன் காரணத்தை பலவிதமாக ஊகம் செய்கிறார்கள். ஆதி காரணம் ஈஸ்வர சக்திதான். அதுதான் இந்த பிரபஞ்ச தர்மத்துக்காக, லோகங்களின் நெறியான போக்குக்காகவும் வாழ்க்கைக்காகவும் சூரியனில் குறையாத உஷ்ண சக்தியை ஊட்டிக்கொண்டே இருக்கிறது. சயின்டிஸ்ட்கள் ஒவ்வொன்றாக கேள்வி கேட்டுக்கொண்டு காரணங்களை கண்டுபிடித்து கொண்டே போனாலும் கடைசியில் சயின்ஸினால் காரணம் சொல்ல முடியாத ஒரு ஆரிஜினில் தோற்று வாயில்தான் போய் முட்டி கொண்டு நிற்கிறார்கள். ஐன்ஸ்டைன் மாதிரி ரொம்ப பெரியவர்கள் அதுதான் ஈஸ்வர சக்தி என்று நமஸ்காரம் பண்ணுகிறார்கள். மனுஷ்ய மனநெறி, மனித வாழ்வின் ஒழுங்கு ஆகியனவும் அதே சக்தியுடைய தர்மத்துக்கு இன்னொரு ரூபம் தான். ஆகையால் மனநெறியே இயற்கையையும் சாதகமாகவோ பாதகமாகவோ ஆக்குகிறது. விஷ்ணு சஹஸ்ர நாமத்தின் பலஸ்ருதியில் பகவானை நேச்சர் என்கிற ஜட பிரபஞ்ச தர்மம், மனுஷ்ய மனநெறியை உண்டாக்கும் மதாச்சார தர்மம் ஆகிய இரண்டுக்கும் மூலமாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது. தரிப்பது, தாங்குவது, தர்மம் வெட்ட வெளியிலே விழாமல் தொங்கிக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்களையும் திக்குகளையும் பூமியையும், உருண்டையான பூமியிலிருந்து வழியாமல் கொட்டாமல் சமுத்திரத்தையும் சூக்ஷ்மமாக தரிக்கும் தர்மஸ்வரூபம் பகவானே என்று அதில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது. த்யௌச சந்திரார்க நக்ஷத்ரா கம் திஷோ பூர் மகோததிஹி வாசுதேவஸ்ய வீரியேன வித்ருதானி மகாத்மனஹ. வாசுதேவனுடைய வீரியம்தான் அண்டகோளத்தையும் பூகோளத்து சமுத்திரத்தையும் தாங்கி தரிக்கிறது என்று இங்கே சொல்லிவிட்டு, அப்புறம் மனுஷ்யன் என்ற சைத்தன்ய பிரபஞ்சத்தை சேர்ந்த இந்திரியம் மனஸ் புத்தி பிரத்யேக குணம் தேஜஸ் பலம் தைரியம் க்ஷேத்திரம் என்ற சரீரம் அதில் அறிவாயிருக்கிற க்ஷேத்ரஜ்ஞன் என்ற ஆத்மா எல்லாமே வாசுதேவ மயமானது என்று வர்ணிக்கப்படுகிறது. இந்திரியாணி மனோபுத்திஹி சத்வம் தேஜோபலம் தேஜோபலம் திருத்திஹி வசுதேவாத்மகான் யாகு க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞ ஏவச்ச. ஜட பிரபஞ்ச வஸ்துக்களை பகவானே நேராக சேர்த்து பிடித்து சம்பந்தப்படுத்தி தர்ம நெறியில் வைத்திருக்கிறான். சைத்தன்யமான ஜீவ பிரபஞ்சத்திலோ மனஸ் என்று ஒன்றை தந்து அதற்கு சுதந்திரம் தந்து ஆட்டம் போட்டுவிட்டு ஜீவன் தானாகவே அதை நெறிப்படுத்தி கொள்கிற ரீதியில் சாஸ்திரங்களையும் கொடுத்து அதில் ஆச்சாரத்தை முதலாவதாக வைத்திருக்கிறான் என்பதை அடுத்த ஸ்லோகம் உணர்த்துகிறது. இத்தனை நாழி நான் சொன்ன ஆச்சாரம் என்ற விஷயத்துக்கு முத்தாய்ப்பு வைப்பதாக அந்த ஸ்லோகம் இருக்கிறது. சர்வாகமானாம் ஆச்சாரஹ பிரதமம் பரிகல்பதே ஆச்சார பிரபவோ தர்மோ தர்மஸ்ய பிரபுரஷ்யுதஹ. சர்வ ஆகமங்கள் என்கிற சகல சாஸ்திரத்துக்கும் ஆச்சாரமே முதலானதாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சாரத்திலிருந்து உண்டாவதே தர்மம். அந்த தர்மத்துக்கு பிரபு அச்சுதனான பகவான் என்று அர்த்தம். அச்சுதன் என்றால் அசங்காமல் ஸ்டெடியாக இருக்கிறவன். தர்மம் என்ற அற நெறி ஸ்டெடியாக இருக்க வேண்டியதல்லவா? ஜீவ பிரபஞ்சத்தின் ஆச்சார வழியாய் உண்டாகும் தர்ம நெறியையும் ஜட பிரபஞ்சத்தின் சீரான ஒழுங்கையும் இப்படி இணைத்து கொடுத்திருக்கிறது. அதாவது நம்முடைய ஆச்சாரத்தால் தான் நம் சொந்த வாழ்க்கை, நம் சமூக வாழ்க்கை இவை மட்டுமின்றி லோக வாழ்க்கையே நல்ல முறையில் அமையும். இதை நவீன மனப்பான்மை உள்ளவர்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி அந்த பகவான் வாசுதேவன் அச்சுதன் அருள் செய்ய வேண்டும். ஆச்சாரங்களிலேயே தர்மம் பிறப்பதால் தர்மத்தின் பிரபுவான பகவான் சதாச்சாரம் தழைக்கும்படியாக அனுகிரகிக்க வேண்டும்.